Hi friends, I am Bhupati Kumar. Welcome to my YouTube channel. So, Client side scripting JavaScript maximum any developer. So, like if you developer .NET developer Java developer then PHP developer client side program So, for example. சொல்லப்போனால் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய நீங்கள் கூகுளில் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் யூடியூப்போட கிளைண்ட் செட் ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ட்விட்டரோட கிளைண்ட் செட் ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் கூகுளோட கிளைண்ட் செட் ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் யூடியூப்போட கிளைண்ட் செட் ப்ரோக்ராமும் ஜாவாஸ்கிரிப்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமேசானோட கிளைண்ட் செட் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் ஜாவாஸ்கிரிப்ட் தென் ஃபேஸ்புக்கோட கிளைண்ட் செட் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாவாஸ்கிரிப்டை மட்டும் நல்லா லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக எனி கம்பெனிஸ்க்கு வந்து ஈஸியாக நீங்கள் ஜாப்குள்ளே ஈஸியாக என்டர் ஆகிடலாம் தென் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் தான் நமக்கு கிளைண்ட் சைடோட எல்லா ப்ராசஸ்ஸும் பார்க்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா சர்வர் நான் இப்போ வந்து ஒரு அமேசான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கிளைண்ட் சைட் பேஜஸ் எல்லாமே இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வழியாக தான் வேலிடேட் பண்ணுது ஃபார் எக்ஸாம்பிள் என்டர் யுவர் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்குது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபோன் நம்பரை என்டர் பண்ணுறோம் ஒருவேளை நான் ஃபோன் நம்பரை என்டர் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வேற ஏதாச்சும் என்டர் பண்ணேன் அப்படின்னா இமெயில் ஐடிக்கு இது நான் என்டர் பண்ணேன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வேலிட் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் மெசேஜ் கொடுக்கும் அதுதான் அதுக்கு பேர் தான் கிளைண்ட் சைட் வேலிடேஷன் அப்படின்னு பேர் நேம்னா நேம் தான் என்டர் பண்ணணும் ஃபோன் நம்பர்னா ஃபோன் நம்பர் தான் என்டர் பண்ணணும் இமெயில் ஐடினா இமெயில் ஐடி தான் என்டர் பண்ணணும் பின்கோட்னா பின்கோடு தான் என்டர் பண்ணணும் இது மாதிரி கரெக்டாக வந்து கிளைண்ட் சைடோட டேட்டாவை வேலிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சர்வர்ஸ்க்கு அனுப்பிச்சு தென் டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகுது அப்போது கிளைண்ட் சைடோட எல்லா ப்ராசஸுமே எது வழியாக கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வழியை தான் பண்ணுறோம் இந்த ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சிம்பிளான ப்ரோக்ராம் தான் இது எதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எஸ்டிஎம்எல்குள்ளேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சோர்ஸ் கோடில் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு டேக் இருக்கும் அந்த ஸ்கிரிப்டோட ஓப்பனிங் டேக் அண்ட் ஸ்கிரிப்டோட எண்டிங் டேக் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாவாஸ்கிரிப்டோட கோடிங்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும் தென் இதனுடைய கோடிங்ஸை பொறுத்தவரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நான் ஸ்கிரிப்டை தனியாக எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா .js அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை வந்து சேவ் பண்ணும் ஒரு ஃபைல் நேம் .js சொல்லி சேவ் பண்ணோம் நான் அடுத்து அதாவது எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட்டு அதை நான் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்குள்ளே ஸ்கிரிப்ட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அந்த லிங்க் வழியாக லிங்க் டேக் வழியாக நான் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஸ்கிரிப்டை கொண்டாந்து என்னுடைய HTML பேஜுக்குள்ளே நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு கன்ஃபார்மாக ஜாப் வேணும் அப்படின்னா நீங்கள் மெயினாக வந்து ஒரு கிளைண்ட் சைடில் அதிகமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதே இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இது மட்டும் இல்லைங்க இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா APIஸோட இன்ட்ராக்ஷனில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கூகுள் மேப் கொண்டு வர வைக்கணும் அப்படின்னா ஒரு வெப்சைட்டில் கூகுள் மேப் கொண்டு வர வைக்கிறதுல இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட API வந்து பார்த்திங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டில் தான் இருக்கும் தென் இதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த ஜாவாஸ்கிரிப்ட் கூகுள் மேப்பு தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏதாச்சும் லொக்கேஷன் ட்ராக் பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வழியாக பண்ணிக்கலாம் இந்த ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னென்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டாகவும் நம்ம இதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் தென் அதுக்கப்புறம் வேரியபிள் டிக்ளரேஷன் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளிஃபைடாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோக்ராம்லேயும் காமனாக எல்லாமே இருக்குது இந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டு தென் ஃபங்க்ஷன்ஸ் கிளாஸு ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் ஸோ இது மாதிரி என் நம்பர் ஆஃப் எல்லா ப்ரோக்ராமுக்கு இருக்குது ஸோ நமக்கு அது மட்டும் தெரிஞ்சுட்டால் மட்டும் போதுமான கிடையவே கிடையாது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சின்ன சின்ன ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் கூகுளில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில ஐடியாஸ் கிடைக்கும் அந்த ப்ரோக்ராம்ஸை நீங்கள் ரன் பண்ணி பார்க்கணும் குறிப்பாக வந்து உங்களுக்கு கிளைண்ட் சைட் வேலிடேஷன்லாம் பண்ண தெரியணும் அதே மாதிரி இந்த கிராஃபு மேப் க்ரியேஷன் பண்ணுறது குறிப்பாக கிராஃப்லாம் க்ரியேட் பண்ண தெரியணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கம்பெனி நான் ஒன்று ரன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கம்பெனியோட டெய்லி க்ரோத்தும் வந்து எனக்கு ஒரு கிராஃபில் வந்து காட்டணும் ஸோ எனக்கு கிராஃப் வந்து மேலே வந்திருக்கா கீழே வந்திருக்கா ஸோ அது மாதிரி ஒரு கிராஃப் மாறும் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா கிராஃப் மாதிரிலாம் வரும் ஸோ அது மாதிரிலாம் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் இது யூஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டியோட APIஸோட இன்ட்ராக்ட் பண்ணும்போதும் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ சொல்லப்போனால் எனி டெவலப்பர் எனி வெப் டெவலப்பராக இருந்தாலும் சரி ஆண்ட்ராய்ட் டெவலப்பராக இருந்தாலும் சரி மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதான் இங்கே ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஏன்னா இதுதான் கிளைண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு காமனாக அதுவும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டிங் ப்ரோக்ராம் ஸோ ஜாவாஸ்கிரிப்டை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா மேக்ஸிமம் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனியோட கிளைண்ட் சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாவாஸ்கிரிப்ட் தான் ஒரு முக்கியமாக இருக்குது ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்டை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் கூகுளில் ஏதாச்சும் ஒரு HTML டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணிட்டு
எக்ஸ்ட்ராக்ட் கிள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ள டாட் ஜேஎஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டருக்குள்ள ஓப்பன் பண்ணிங்கன்னா டாட் ஜேஎஸ்ன்னு ஃபைல்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் தான் அந்த ஜாவா ஸ்கிரிப்டோட ஃபைல்ஸ். அந்த ஃபைல்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி நோட் பேடில் ஓப்பன் பண்ணிங்கன்னா கோடிங் நிறையா இருக்கும். ஸோ அதில் எந்த ஸ்கிரிப்ட் எதுக்கு கால் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு, ஸோ அதில் இருக்கக்கூடிய அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். இது என்ன அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, மேனிப்புலேட் பண்ணுது. எதெல்லாம் மேனிப்புலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ ஜாவா ஸ்கிரிப்ட் வழியாக ஹெச்டிஎம்எல்லையும் கண்டக்ட் பண்ணிக்கலாம், சிஎஸ்எஸ்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஜாவா ஸ்கிரிப்டோட யூசேஜ். அதனால நல்லா ஸ்கிரிப்ட் எழுத தெரியணும். ஸ்கிரிப்ட் எழுத தெரிஞ்சுன்னா உங்களுடைய டெவலப்மெண்ட்டு, கிளைண்ட் சைடோட டெவலப்மெண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஜாவா ஸ்கிரிப்ட் படிங்க. ஸோ நீங்கள் ஒரு நல்ல வெப் டெவலப்பர் ஆகிடலாம். ஓகே, தேங்க்யூ.